Hi guys, welcome back to another video of Cricket Talks Tamil and நானும் கல்யே பிஜே அனைவரும் வணக்கம். இந்த வேளை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி யோட ரீசன் ஆன சைனிங்ஸ். சோ சென்னை எஃப்சி வந்துட்டு அடுத்த சீசன் அதாவது ஐஎஸ்எல் சீசன் லெவலுக்கு வந்து ஆல்ரெடி ரெடியாக ஆரம்பிச்சாங்க. சோ இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கக்கூடிய சைனிங்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்றது இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் அதாவது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 17 வரைக்கும் நம்ம வந்து மொத்தம் 7 சைனிங்ஸ் பண்ணிருவோம். சோ அந்த 7 சைனிங்ஸ் யார் யாரு ஆனா அவங்க ரெக்கார்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு, ஐஎஸ்எல் ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வாங்க நேரா வீடியோ கூட போலாம். நம்பி வாங்க சந்தோஷமா போங்க. இந்த சீசன் சென்னை முதல் சைனிங்ஸ் யாரா இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிதேந்திர சிங். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர். சோ யங் பிளேயர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காக U17 வந்து வேர்ல்டு கப்ல வந்து கோல் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சோ அது மட்டும் இல்லாம நமக்கு ஜம்ஷெட்பூர் எஃப்சில வந்து இவர் வந்து பிளே பண்றாரு. ஜம்ஷெட்பூர் எஃப்சில ஒரு நல்ல ஒரு ப்ரொலிஃபிக்கான பிளேயர், அதாவது அவன்காவில் ஜம்ஷெட்பூர்ல பிளே பண்ணும்போது இவர் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் இந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா வின்டர் டிரான்ஸ்பர் விண்டோலயே வந்து சைன் பண்ண ட்ரை பண்ணிருந்தோம், பட் அந்த டைம்ல வந்து கிடைக்கல, அதனால வந்து இப்ப சைன் பண்றாரு. சோ இது வந்து ஒரு வெர்சடைலான ஒரு டிபார்ட்மெண்ட். சோ சென்னை எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டர் சொல்ல முடியாது, இவர் வந்து ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். சோ மிட்ஃபீல்டர் நமக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் யங்ஸ்டர்ஸ் வச்சு நம்ம வந்து போல்சர் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம டீமோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜித்தேஸ்வர் சிங் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் அதிகாரி இருக்காரு. இப்போ ஜித்தேந்திர சிங் வரதுனால நமக்கு வந்து பேக்கப் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. சோ இது வந்து ஒரு குட் சைனிங் ஃபார் சென்னை எஃப்சி தான் சொல்லி ஆகணும். அண்ட் சென்னை எஃப்சி சைன் பண்ண இரண்டாவது பிளேயர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்சினோ டயாஸ். இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ் எல்சன் டயாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவரோட அப்படியே ஷார்ட் ஆகி எல்சினோ அப்படின்னு சொல்றாங்க. இவருமே வந்து ஜம்ஷெட்பூர் எஃப்சி சேர்ந்தவர் தான். சோ லாஸ்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா செமையா டிஃபென்ஸ் பண்ணாங்க, 22 மேட்ச் பிளே பண்ணாரு ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு, 5 கிளீன் ஷீட்ஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சூப்பரா வந்து டிஃபென்ஸ்ல வந்து அருமையா ஆடக்கூடியவர். சோ நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ராயன் எட்வர்ட்ஸ் எப்படி வந்து டிஃபென்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு எல்சினோ டயாஸ் வந்து டிஃபென்ஸ்ல இருந்தாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் டிஃபென்சிவ் காம்பினேஷன் வந்து சென்னை எஃப்சிக்கு ரொம்ப ஃபுட்ஃபுல்லா இருக்க போது அப்படின்னு தான் சொல்லியாகும். அது மட்டும் இல்லாம எல்சினோ டயாஸ் வந்து சென்டர் பேக்காக தான் ஆடுவார் சொல்ல முடியும். ஹி ஹஸ் அன் வெர்சடைல் டு பிளே அஸ் அன் மிட்ஃபீல்டர் ஆல்சோ அப்படின்னு தான். சோ இவனா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டும் ஆட முடியும், சென்டர் மிட்ஃபீல்டர் கூட பிளே பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ மோஸ்ட் ப்ராபபிளி சென்னை எஃப்சி வந்து எல்சினோ டயாஸ் சைன் பண்றது ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா யூஸ் பண்றதுக்காக இருக்கும். சோ கோச் அமன் கயலுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் சைனிங்கா இருக்கும், ஏன்னா வந்து தேவைப்பட்ட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சென்டர் பேக்காவும் யூஸ் பண்ண முடியும். இவர் தான் வந்து எல்சினோ டயாஸ் செகண்ட் பிளேயர் ஆஃப் தி சென்னை எஃப்சி சைனிங். மூன்றாவது சைனிங் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிசி லால் டிம்பியா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சென்டர் பேக், இவரோட வயசு வந்து 27 வயசு. சோ ஆல்ரெடி நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்சினோ டயாஸ் ஒரு சென்டர் பேக் இருக்காரு, அப்புறம் வந்து விகாஷ் சுங்கம் இருக்காரு, அண்ட் ராயன் எட்வர்ட்ஸ் மூணு பேர் இருக்காங்க. சோ நாலாவது வந்து ஒரு இந்தியன் சென்டர் பேக் லால் டிம்பியா கொண்டு வந்தாங்க, வந்து இவருக்கு பிளேயிங்ல உள்ள சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவர் வந்து ஷுவர் ஷாட் ஸ்டார்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோ எல்சினோ டயாஸ் வந்து ரெக்கார்ட் மாதிரி தான், பிசி லால் டிம்பியோட ரெக்கார்டுமே வந்து ஒரு அருமையான ரெக்கார்டு. கோச் வந்து அவன் கையில் இவரையுமே வந்து ஒரு மிகப்பெரிய பிளேயர் வந்து ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டிம்பியோக்கு வந்து மொத்தம் 3 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க சென்னை எஃப்சில வந்து. அண்டில் 2027 வரைக்கும் வி ஹவ் கிவன் தட் கான்ட்ராக்ட் ஃபார் லால் டிம்பியா. சோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லால் டிம்பியோட வயசு வந்து 27. ஆன் தி அதர் நம்ம வந்து இந்தியன் சென்டர் பேக் விகாஷ் சுந்தரமோட வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 வயசு தான் ஆகுது விகாஷ் சுந்தரம். சோ விகாஷ் சுந்தரம் வந்து இன்னும் ஒரு மேட்ச் ரெடியா இல்ல, அதாவது வந்து ஒரு பெரிய லெவல்ல ஆகக்கூடிய ரெக்கார்ட், அதாவது பிகாஷ் சுந்தரம் இன்னுமே வந்து பெரிய ஸ்டேஜ் ஐஎஸ்எல் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து டைரக்டா ஃபுல் மேட்ச் பிளே பண்ற அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இன்னும் வரல. சோ சென்னை எஃப்சி வில் திங்க் பிகாஷ் சுந்தரம் நம்ம வந்து பிகாஷ் சுந்தரம் சென்னை எஃப்சி என்ன திங்க் பண்ணுவோம், நம்மளோட U23 டீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ பேக்கப் ஆப்ஷன் நம்ம சென்னை எஃப்சில வந்து வச்சுக்கலாம், லால் டிம்பியா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவோம். சோ மோஸ்ட் ப்ராபபிலி லால் டிம்பியா, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கேப்டன் ராயன் எட்வர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் சென்டர் பேக்கா ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்சினோ டயஸ் வந்து டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அண்ட் பிகாஷ் சுந்தரம் மேபி கமிங் அஸ் அண்ட் சப்ஸ்டிட்யூட் அப்படி தான் சொல்லி ஆகும். அண்ட் சென்னை எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா எல்சினோ டயஸ்க்கு வந்து எத்தனை சீசன் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எல்சினோ டயஸ்க்கு வந்து மொத்தம் 2 சீசன் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. சோ எல்சினோ டயஸ் வில் கோ ஃபார் 2026, அதாவது 2024-25 மொத்தம் இந்த 2 சீசன் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே மாதிரி ஜிதேந்திர சிங்குமே வந்து நம்ம 2026 வரைக்குமே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். சோ இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 சைன்ல லால் டிம்பியா கொண்டு தான் வந்து 3 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வந்து இந்தியன் சென்டர் பேக் நம்ம இந்தியன் சர்க்கியூட்ல ஒரு நல்ல சென்டர் பேக் கிடைக்கிறது கஷ்டம், அதனால வந்து அவருக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்னை எஃப்சியோட 4வது சைனிங் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேனியல் சிமா சுப்பு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்எல் ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க. இவருமே வந்து அவர்டாயில் இந்தியில வந்து ரொம்ப பேர் நிறைய பிளே பண்ணல, ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டிக் மட்டும் பிளே பண்றாரு. இன்ஃபேக்ட் இவர் நம்மளுடைய டேனியல் சிமா சிக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, சோ நான் அவன்கா இருக்கிற வந்து ஒரு ஷார்ட் டைம் தான் பிளே பண்றேன், சோ அதனால வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து பிளே பண்ணணும் சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை இருந்துச்சு. சோ அதனாலதான் எனக்கு இந்த ஆஃபர் வந்தோடனே நான் வந்து திருப்பி கம் பேக் பண்ணிருக்கேன். சோ இந்த முறை வந்து சென்னை வச்சுக்கணும் அவன்காய் கூட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றேன். சோ திஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் ஒன் அப்படின்ற மாதிரி வந்து சீமா சுக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் சீமா சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 சீசன் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம இவர் வந்து ஐஎஸ்எல் மோர் தன் 60 கேம்ஸ் பிளே பண்றாரு, அண்ட் 20 கோல்ஸ் கிட்ட வந்து அடிச்சிருக்காரு. சோ இது நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு பால கொண்டு போய் அவரே வந்து கோல் அடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்கரா இருக்கும்.
இருப்பாரு. இன்ஃபேக்ட் சென்னை எஃப்சிக்கு வந்துட்டு ஒரு காலத்துல வந்துட்டு ஸ்டீவன் மெண்டோசா எப்படி இருந்தாலும் மேபி அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இவர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ரீசன்ஸ் சீசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ஸ் நம்ம டீம் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணதுல. சோ வல்ஸ்கிஸ் கருத்து யா எந்த ஒரு சைக்கிளுமே வந்து டாப் கிளாஸ் ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது. சோ மேபி டேனியல் சிமா சிக்கு குட் பி த டாப் கிளாஸ் ஸ்ட்ரைக்கர் ஃபார் சென்னை எஃப்சி அப்படின்னு சொல்லி ஆகும். அண்ட் சென்னை எஃப்சியோட அஞ்சாவது சைனிங் யாரு? சோ சென்னை எஃப்சியோட பிப்த் சைனிங் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வில்மர் ஜார்டன் கில்ங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாலான பிளேயர், சம கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். சோ ஹி வாஸ் பிளேயிங் ஃபார் பஞ்சாப் எஃப்சி லாஸ்ட் சீசன். இந்த வருஷம் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து சைன் பண்ணிருக்கோம். சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து 1 இயர் கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருவோம். சோ வில்மர் ஜார்டன் கில் எந்த டீம் போனா ஐஎஸ்எல் இவருடைய மூன்றாவது டீம், அதாவது மூணாவது சீசன் ஆட போற ஐஎஸ்எல்ல. அண்ட் இவருடைய மூன்றாவது டீம் இது வந்து. சோ எல்லா சீசனுமே வந்து ஒரு ஷார்ட் கான்ட்ராக்ட் தான் வாங்கிட்டு இருக்காரு. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு, அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து செகண்ட் ஆஃப் கிட்ட தான் அவங்க ஜாயின் பண்ணாரு. ஒரு சீசன் ஆனாரு, அடுத்து அங்கிருந்து வந்து பஞ்சாப்க்கு போனாரு போன சீசன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்திருக்காரு. சோ இவருக்கு கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2025 வரைக்கும் தான் வந்து சென்னை எஃப்சி வந்து கொடுக்குறாங்க. இவர் வந்து ஒரு நல்ல ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய பிளேயர். சோ இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர்கிட்டயும் பேசிருக்கு. அண்ட் இவர் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஐஎஸ்எல் வந்து நார்த் ஈஸ்ட் எடுக்கு 11 மேட்ச் பிளே பண்ணாரு, அதுல 8 கோல் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் சீசன் வந்து பஞ்சாப் எஃப்சி 15 மேட்ச் பிளே பண்ணாரு, அதுலயும் 8 கோல் அடிச்சிருந்தாரு. அண்ட் சூப்பர் கப்ல வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் தான் தாறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க. நார்த் ஈஸ்ட் ஆடும்போது 4 மேட்ச் சூப்பர் கப்ல பிளே பண்ணாரு, மொத்தம் 7 கோல் ஸ்கோர் பண்ணி அவங்க வந்து குரூப் ஸ்டேஜ்ல இருந்து நாக் அவுட் ஸ்டேஜஸ் கொண்டு கூப்பிட்டு போனார் அவங்க டீம் வந்து. அண்ட் லாஸ்ட் இயர் பஞ்சாப்கா வந்து சூப்பர் கப்ல ஆடும்போது பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் அவரால் கொடுக்க முடியல. 3 மேட்ச் பிளே பண்ணுறாரு, அது ஒரே ஒரு கோல் மட்டும் தான் அடிச்சாரு. பட் இஸ் எ குட் பிளேயர். சோ இவரால் வந்து பாத்தீங்கன்னா வந்து டாலா அந்த விங்ஸ்ல இருந்து வரக்கூடிய கிராசஸ் வந்து ஹெட்டர் ஸ்கோர் பண்ண முடியும். சோ லாஸ்ட் சீசன் வந்து நமக்கு வந்து சென்னை எஃப்சிக்கு வந்து விங்ஸ்ல கிராஸ் போட்டோம்னா அந்த கிராஸ் எடுக்கிறதுக்கான பிளேயர் இல்லாம இருந்து நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆயிடணும். சோ இந்த முறை வந்து வில்மர் ஜார்டன் கில் வந்திருக்கிறது வந்து சென்னை எஃப்சிக்கு வந்து அந்த கிராசஸ் வந்து கன்வெர்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சோ இவர் தான் நம்மளுடைய 5th சைனிங். அண்ட் நம்ம டீமோட 6th சைனிங் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலக்குட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவன் காயோட ஒரு ஃபேவரட் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். இவர் தான் பெஸ்ட் ஃபேவரட் பிளேயர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கியான் நசிரிங்க. சோ மோகன் தவானை சேர்ந்த பிளேயரு. சோ இவர் இப்ப வந்து சென்னை எஃப்சி வந்து வாங்கியிருக்கோம். சோ லாஸ்ட் சீசனே வந்துட்டு கியான் நசிரி வந்துட்டு அவன் பிளேயர் ரொம்ப ஹையா ரேட் பண்றாரு. சோ இவர் வந்து ஒரு அருமையான பிளேயர், இவருக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு அப்படிலாம் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. சோ கியான் நசிரி வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் விங்லயும் பிளே பண்ணுவார், ரைட் விங்லயும் பிளே பண்ணுவார், தேவைப்பட்டா ஸ்ட்ரைக்கரா கூட பிளே பண்ணுவாரு. சோ இது வரைக்கும் ஐஎஸ்எல் வந்து மோகன் வந்து 13 மேட்ச் பிளே பண்ணாரு, ஒரு கோல் அண்ட் ஒரு அசிஸ்ட் தான் கொடுத்திருக்காரு. பட் தட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹி ஹாஸ் த ரெக்கார்ட் டு ஸ்கோர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். இவருக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாலு நாள் கோல் ஸ்கோர் பண்ண முடியும். பட் மோகன் பகவான் சூப்பர் ஜெயின்ல வந்து அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா அவருக்கு நிறைய சான்சஸ் இல்லை, ஏன்னா நிறைய பிக் பிளேயர்ஸ் இருந்தாங்க, அதனால வந்து சான்ஸ் நிறைய கிடைக்காதனே வந்துட்டு அவனால கோல் ஸ்கோர் பண்ண முடியல. பட் சென்னை எஃப்சில வந்து அவருக்கு நிறைய சான்சஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. சோ ஹி கேன் கோ ஸ்கோர் அ குட் கோல்ஸ். சோ அது மட்டும் இல்லாம இவர் வயசு வரை 23 வயசு தான் ஆகுது. சோ ஹி குட் பி பெஸ்ட் பிளேயர் ஃபார் சென்னை எஃப்சி. ஏன்னா நம்ம இந்த சீசன் வந்து அவர் நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்து ஒரு 4-5 சீசன் நம்ம கம்ப்ளீட்டா அவர் வச்சிருக்கோம். அதாவது வந்து சென்னை எஃப்சி வந்து ஜேஜே லால் பேக்கர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி வந்து கியான் நசிரி வந்து ஒரு லாங் டைம் பிளேயரா இருக்கக்கூடிய வாய்ப்பு வருது சென்னை எஃப்சிக்கு. சோ கியான் நசிரிக்கு நம்ம கொடுத்துருக்க கான்ட்ராக்டே வந்து ஆடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சில பிளே பண்றாரு. லாஸ்ட் சீசன் வந்து ஈஸ்ட் பெங்கால் வந்து அவருக்கு பெரிய லெவல சான்ஸ் கிடைக்கல. சோ இவர் வந்து லெஃப்ட் பேக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் இவர் ஏன் சென்னை எஃப்சி சைன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டீம்ல வந்து ஆகாஷ் சங் வந்து இருக்கீங்களா, சோ அவர் வந்து வேற டீம் போயிட்டாரு, வந்து எஃப்சி கோவா போயிட்டாரு. சோ அந்த ஒரு காரணத்தால வந்து நமக்கு ஒரு பேக்கப் லெஃப்ட் பேக், பேக்கப் லெஃப்ட் பேக்ல பிரைமரி லெஃப்ட் பேக் தேவை. சோ அந்த ரீசனால வந்து மந்தார சைன் பண்றாரு. சோ மந்தார் வந்து ஒரு பெஸ்ட் சைனிங் ஃபார் சென்னை எஃப்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா மந்தார் வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐஎஸ்எல் வந்துட்டு நிறைய மேட்சஸ் பிளே பண்ணுவாங்க. ஹி ஹஸ் தி கிரேட் ரெக்கார்ட் இன் ஐஎஸ்எல். சோ அவருக்கு வந்துட்டு ஐஎஸ்எல் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அவருக்கு வந்து தெரியும். கிட்டத்தட்ட வந்துட்டு ஐஎஸ்எல் ஆரம்ப காலத்துல வந்து கம்ப்ளீட்டா வந்து பிளே பண்றாரு. இன்ஃபேக்ட் வந்து 3 லீக் ஷீல்ட் வச்சிருக்காரு, ஒரு கப் வச்சிருக்காரு, ஐ மீன் ஒரு ஐஎஸ்எல் கப் வின் பண்றாரு. சோ நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்றாரு. பட் ஏஜ் என்னன்னா வந்து நீங்க வந்து 32 வயசு ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஹி ஹாஸ் த நாக் டு வின், அதாவது வந்து முக்கியமான மேட்சஸ்ல வந்துட்டு வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் நம்மளுடைய ஐஎஸ்எல்ல
194 மேட்ச் ஆடிக்கலாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஐஎஸ்எல்ல இப்ப சென்னை இருக்கக்கூடிய டீம்ல வந்துட்டு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு சைனிங் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து மந்தார் ராவ் தேசாயோட சொல்லி ஆகும். ஸோ 194 மேட்ச் ஆடிக்காரு, 9 கோல் அண்ட் 12 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல ஒரு பிளேயர். ஸோ ஹி இஸ் கோயிங் டு பி ஒரு பிக் சைனிங் ஃபார் சென்னை எஃப்சி சொல்லி ஆகணும். ஸோ இவருக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 2026 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ மந்தார் ராவ் இஸ் கோயிங் டு பி அ குட் பிளேயர். ஸோ இவருக்கு பேக்கப் வந்து நம்ம வந்து சச்சு சிபி யூஸ் பண்ணீங்கன்னா சச்சு சிபி காண்டிய ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. ஸோ மந்தார ஸ்டார்டிங் லெவல வச்சு சச்சு சிபி வந்து பேக்கப் யூஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் சென்னை எஃப்சி பண்ணிக்கக்கூடிய சைனிங்ஸ் இந்த 7 சைனிங்ஸ் தான். ஸோ இந்த 7 சைனிங் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இன்னொரு 2 சைனிங் கொடுக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ, ஸோ June 12 வந்து டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆச்சு. அந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னை எஃப்சி மொத்தமா வந்து 9 பிளேயர் சைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு 2 பிளேயர் யாரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது நவாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு குர்கிரத் லட்டி ஹினாமாட்டே. ஸோ ஹினாமாட்டே வந்து பாத்தீங்கன்னா மோகன் சூப்பர் பிளேயர், முகமது நவாஸ் வந்துட்டு மும்பை சிட்டி எஃப்சி பிளேயர். ஸோ இந்த 2 பிளேயருமே வந்து ஆல்ரெடி சென்னை எஃப்சி சைன் பண்ணாங்க, பட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து மோஸ்ட் ப்ராபலி வந்து 18 ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் வந்து 20 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த அடுத்த இருக்கக்கூடிய 2 பேர் எந்த பேர் இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சென்னை எஃப்சி வீடியோல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தன் டாடா பாய் சி யூ கம் சிடிடி. நன்றி, வணக்கம், சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய்.